குஜராத் மாநிலம் ஹாசிரா கோஹா இடையே ரோபாக்ஸ் முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைக்கிறார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியோடு நீர்வழி பாதைகளை ஒருங்கிணைக்கும் பிரதமரின் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த சேவையை தொடங்கி வைத்த பின்னர் அதை பயன்படுத்தும் மக்களுடன் பிரதமர் காணொலி மூலம் கலந்துரையாடுகிறார் இந்த வழித்தடத்தில் படகு சேவையையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த படகு போக்குவரத்து மூலம் ஹாசிராவிலிருந்து கோகா வரையிலான பயண தூரம் முன்னூற்று எழுபது கிலோமீட்டரிலிருந்து தொன்னூறு கிலோமீட்டராக குறைவதுடன் பயண நேரமும் வெகுவாக குறையும் நாள் ஒன்றிற்கு ஒன்பதாயிரம் லிட்டர் அளவிலான எரிபொருளும் மிச்சமாகும் என்பதுடன் வாகனங்கள் வெளியேற்றும் கார்பன் டை ஆக்சைடு புகையும் கட்டுப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் இந்த படகு சேவை மூலம் தெற்கு குஜராத்தின் சௌராஷ்டிரா பகுதியில் மிகப்பெரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக போர்பந்தர் சோம்நாத் துவாரகா உள்ளிட்ட இடங்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கும் இந்த படகு சேவை வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலும் இந்த முனையம் அமையும்